குழந்தை பிறந்த ஒரு முதல் ஒரு வருஷத்துல தான் அந்த குழந்தைக்கான மோரல் டெவலப்மெண்ட் உண்டாகுதுன்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த குழந்தையோட 5-6 வயசு வரைக்கும் அடுத்த 6 வருஷங்களுக்கு அந்த குழந்தைக்கான மூளை வளர்ச்சி முழுமையடையும். ஓகேங்களா? இப்போ இந்த முதல் 6-7 வருடங்கள் தான் ஒரு குழந்தையோட இல்லைன்னா ஒரு மனுஷனோட ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனாக, வாழ்க்கைக்கே ஃபவுண்டேஷனாக அமையும். இந்த முதல் 7-8 ஆண்டுகளில் தான் அந்த குழந்தை வந்துட்டு சோஷியல் எமோஷனல் வெல்பீயிங் அடையுது. இப்போ ரெண்டு சைக்காலஜிஸ்ட், சீலிக்மென், அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் பீட்டர்சன்ற ரெண்டு பேர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேரக்டர் இஸ் ஆக்சுவலி அன் எபிலிட்டி, இட் இஸ் அ ஸ்கில் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன விஷயம் நாங்கள் ஸ்கில் அப்படின்னா, இப்போ இட் இஸ் சம்திங் விச் கேன் யூ கேன் ப்ராக்டிஸ் அண்ட் யூ கேன் கெட் யூஸ் டு இட். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள், கார் டிரைவிங், லாங்குவேஜ் ஆகட்டும், இல்லைனா ஸ்விம்மிங், இதெல்லாமே ஸ்கில்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த தான் கேரக்டர்னு சொல்கிறாங்க. இந்த முதல் 7 வருடங்களில் அந்த குழந்தை சப்கான்ஷியஸாக நிறைய அப்சர்வ் பண்ணுது. ஓகேங்களா? நிறைய அப்சர்வ் பண்ணுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 7-8 இயர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஃபியூ இயர்ஸ் ஃபார் த சைல்டு. அந்த 7-8 இயர்ஸில் ஒரு அம்மா அண்ட் அப்பா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அது ஒரு தாத்தா பாட்டியாக இருக்கலாம், மாமா மாம், யார் வேணால் அந்த குழந்தை கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 7-8 இயர்ஸில் த ஃபாதர் அண்ட் த மதர் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அதாவது, ஹவு த ஃபாதர் ட்ரீட்ஸ் த மதர், ஹவு த மதர் ட்ரீட்ஸ் த ஃபாதர், அண்ட் ஹவு போத் ஆஃப் தெம் லெட் தெம்செல்ஸ் டு பி ட்ரீட்டட் பை தி அதர்ஸ். இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தையோட சோஷியல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங். மற்றவங்களை எப்படி நடத்தணும், நம்ம எப்படி நடந்துக்கணும், இது எல்லாமே குழந்தை அங்கேருந்து தான் ஃபவுண்டேஷனாக கற்றுக்குது. ஓகேங்களா? இப்போது குழந்தைங்க முன்னாடி சண்டே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் கரெக்டாக இருந்தாலும் பட் அவங்க முன்னாடி சண்டை போடுறதும் ஒரு விதத்தில் நல்லது தான். எப்படின்னா, இப்போ ரெண்டு மனுஷங்க இருக்காங்கனாலே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குன்றத அந்த குழந்தை கற்றுக்கும். அப்படி நீங்கள் சண்டை போடும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த குழந்தை முன்னாடியே சமாதானமும் ஆகுங்க. நிச்சயமாக ஏன் சொல்கிறேன்னா, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்கள் சமாதானம் ஆகும்போது சண்டையை விடவும், கோபத்தை விடவும், கருத்து வேறுபாடுகளை விடவும் அன்பு பெரியதுன்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். அதே மாதிரி அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபாதர் அண்ட் மதர் ரிலேஷன்ஷிப், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது he or she grows out to become a person who respects the equal gender. Okayla, he becomes an empathetic person, he or she becomes an empathetic person. Adu mattum illanga, psychologists solranga, in the 7 varsham adu subconscious ah andha kulanda enna kattukudo adutha 13 vayasu illana 15 vayasu varaikkum subconsciously adha tha andha kulanda marubadi practice pannudhu. ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 15-16 இயர்ஸ் ஆகும்போது அது ராக் சாலிட் கேரக்டராக மாறுது ஒரு குழந்தைக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஒரு 40 வயசோ இல்லை ஒரு 50 வயசு ஆளோ இல்லைனா ஒரு 10 வயசு குழந்தையோ இல்லைனா ஒரு 20 வயசு பெண்மணியோ யாராக இருந்தாலும், அவங்க நடந்து கொள்வது இல்லைனா பழகும் விதம் எல்லாமே அந்த முதல் 7-8 ஆண்டுகளை தான் சார்ந்தது. ஸோ கண்டிப்பாக அப்பா அம்மா எல்லாருக்குமே அவங்க குழந்தைய பெருசாக வளர்க்கணும், ஒரு பெரிய மனிதனாக உயர்த்தணுன்ற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும், அது தவறு கிடையாது. ஆனால் நம்ம குழந்தைய என்ன மாதிரி வளர்க்கணும், எப்படி ஒரு மனிதராக வருங்காலத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு மனிதராக நம்ம அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிச்சா தான் அவங்களும் ஓ இப்படி தான் இருக்கணும் போல இருக்க நம்மன்னு ஒரு எக்ஸாம்பிளரியாக நம்மளை எடுத்துக்கிட்டு அவங்களும் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனாக வருங்காலத்தில் வருவாங்க. கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள், உங்களோட வியூஸ் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.